நபிய பஅதா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ثم رددناه أسفل سافلين. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ثم رددناه أسفل سافلين. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. سورة التين வந்து நாங்க அதிகம் தொழுகையில ஓதுகிற ஒரு சூரா. இந்த சூரான பேர் வந்து இதில் தொடங்குது, அத்தீன். அத்தீன் என்று சொன்னால் அத்திப்பழம். அதே போன்று வஸ்ஸைதூன். அப்ப அல்லாஹ் தஆலா படைப்புகளில் வந்து எது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ, எதுக்கெல்லாம் முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்குதோ, அதை வந்து அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி கூறுவதை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். எனவே இங்கு அத்திப்பழம் அதே போன்று ஜெய்தூன் பழம், இந்த ரெண்டையும் வச்சு அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி இந்த சூராவில் குறிப்பிடுகின்றான். அந்த சூராவுடைய பெயராகவும் அது இருக்கின்றது. அதே போன்று வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரி சீனீன். அடுத்ததான் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகிறான், வத்தீனி வஸ்ஸைதூன், அத்தி பழத்தின் மீதும் ஜெய்தூன் பழத்தின் மீதும் சத்தியமாக. வதூரி சீனீன், தூர் சைனா மலையின் மீது சத்தியமாக. தூர் சைனா மலைன்னு சொன்னால் அது வந்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசிய அந்த மலை, அதன் மீதும் சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பான ஊரின் மீதும் சத்தியமாக. பாதுகாப்பான ஊரன் சொன்னால் என்ன? அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு அளிக்கின்ற, எங்க யார் உலகத்துல அந்த இடத்துக்கு போனாலும் என்ன, அவங்க பாதுகாப்பா இருக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான அநியாயம் செய்யப்படக்கூடாது, அதே மாதிரி அங்க மரங்கள் வெட்டப்படக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, அப்படின்னா அல்லாஹ் தஆலா ரூல்ஸ் போட்டு வைத்திருக்கின்ற ஒரு பூமி தான் மக்காவாக இருக்கின்றது. அடுத்ததாக அடுத்தபடியாக மதீனாவுக்கும் அந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். எனவே பாதுகாப்பான இந்த பூமியின், இந்த ஊரின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா மூன்று விடயங்களை சத்தியம் பண்ணி கூறுகின்றான். நான்கு விடயங்கள், ஒன்று அத்திப்பழம் ஜெய்தூன் பழம், அடுத்ததாக தூர் சைனாமலை, அடுத்ததாக இந்த பாதுகாப்பான இந்த ஊரு. இந்த மூணையும் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி எதை கூறுகின்றான்? லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நாங்கள் மனிதனை அழகிய தோற்றத்திலே, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மனிதனை அழகிய தோற்றத்திலே நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே மனிதன்ற முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகின்றான். அதே போன்று மனிதனுடைய படைக்கோலம் அல்லாஹ் தஆலா மனிதனை செவ்வையாக சிறந்த முறையிலே படைத்திருக்கின்றான். சொல்கிறார்கள், பி அஹ்சனி சூரத்தின் வஷக்கலின் முன்தசிபல் காமதி சவியல் அல்லாஹ், அழகான தோற்றம். அதே போன்று ஒரு நேரான, இப்ப மனுஷன் வந்து அடுத்த படைப்பினங்கள் எல்லாம் வந்து மனிதன மாதிரி ஒரு ஒரு நேரான அமைப்பில் இருக்கிறாங்களா? இல்ல, மனுஷருக்கு மிகவும் ஒப்பானது வந்து கொரில், அது கூட மனுஷன மாதிரி ஒரு ஒரு நிமிர்ந்த தோற்றத்துல இல்ல. அதே போன்று உறுப்புகள் எல்லாம் செவ்வனே செவ்வான அமைப்பில் அல்லாஹ் தஆலா
அமைத்திருக்கின்றன. அஹ்சன் தக்வீம் என்று சொன்னால் அதற்கு அப்படியான அர்த்தம் இருக்கின்றது. எனவே மூன்று விடயங்களை அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணிவிட்டு அல்லாஹ் தஆலா மனிதனை நாங்கள் அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றான். நாங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்ற சூரா, நாங்கள் சூரத்துல் அலக்கை பார்த்தோம். அந்த சூறாவிலும் அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான விடயமாக மனிதனுடைய படைப்பை பத்தி கூறுகின்றார். லக்கத் என்ன அல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக்கின் மூலமாக நாங்கள் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறினார். மனிதனுடைய படைக்குலத்தை பற்றி கூறுகின்ற அல்லாஹ் தஆலா பல விதமாக கூறுகின்றான். அதே போன்று விந்தினால் படைத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னமும் ஒரு படைக்கோலத்தின் அமைப்பு தான் இரத்த கட்டி. இரத்த கட்டினால் நாங்கள் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே சூரத்துல் அலக்கிலே நாங்கள் இரத்த கட்டினால் மனிதனை படைத்தோம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இங்கு வந்து மனிதனை நாங்கள் அழகான தோற்றத்திலே செவ்வனான அமைப்பிலே நாங்கள் மனிதனை படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அதற்கு பின்னால் மிகவும் ஒரு கீழ்த்தரமானவனாக நாங்கள் அவனை மாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற நேரத்திலே, அல்லாஹுக்கு அல்லாஹை நிராகரிக்கின்ற நேரத்திலே அவன் ஒரு அகல பாதாள நிலைக்கு செல்கின்றான். இந்த உலகத்திலும் அதே போன்று மறுமையிலும், மறுமையில வந்து அவன் ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு போகின்றான். நரகத்திலே அவன் தள்ளப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மிகவும் மோசமான ஒரு இழிவான நிலைமை. அப்படித்தானே நரகத்துடைய வாழ்க்கை வந்து ஒரு மனிதன் விரும்புகின்ற வாழ்க்கையா? இல்லை. மிகவும் ஒரு மனிதன் வந்து ஆக கீழ்த்தரமான வாழ்க்கை, ஆக மோசமான வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்றதுன்னு சொன்னால் அது நரக வாழ்க்கை தான். அப்ப மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா தள்ளுகின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி பலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு துண்டிக்காத தொடரான கூலி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கத்தை கூறுகின்றான். முக்கியமான மனுஷன் படைத்த நோக்கம் என்ன? அவன் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நாங்கள் அழகான முறையிலே நாங்கள் படைத்திருக்கின்றோம் மனிதனை. அவன் என்ன, அவனுடைய நிலைமை என்னவாகின்றது? மிகவும் மோசமான நிலைமைக்கு அவன் செல்கின்றான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்தவர்களை தவிர அடுத்தவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? மிகவும் மோசமான நிலைமைக்கு செல்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதே மாதிரி நாங்கள் சூரத்துல் அஸ்ரிலே பார்க்கின்றோம், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் வந்து நஷ்டத்திலே இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மனிதன் வந்து படைக்கப்பட்ட நோக்கம் அவன் அல்லாஹை சரியாக வணங்கவில்லை என்றால் அவன் நஷ்டத்திலே இருக்கின்றான். அதே போன்று ஒரு அதல பாதாள நிலைக்கு செல்கின்றான். மிகவும் மோசமான ஒரு மனிதனாக அவன் மாறுகின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சூறாவிலும் அல்லாஹு தஆலா அதை குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஃபமா யுகத்திபுக்க பஅது பித்தீன், இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு வச்சுகின்றான். மனிதனே, ஃபமா யுகத்திபுக்க பஅது பித்தீன், இதையெல்லாம் கேட்டதன் பின்னால் நீ அல்லாஹுடைய மார்க்கத்தை உனக்கு பொய்ப்பிப்பதற்கு எது ஏவுகின்றது, எது தூண்டுகின்றது, எது உனக்கு காரணமாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். ஏன் இவ்வாறு நீ அல்லாஹுவை இதையெல்லாம் அறிந்ததன் பின்னால் நீ அல்லாஹுவை பொய்ப்பிக்கின்றாய்? அலை சல்லாஹு பிஹக்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவோரெல்லாம் மிகவும் நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடியவன் இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். எனவே இந்த சூராவிலே நாங்கள் முக்கியமாக பார்க்கின்ற விடயம், அல்லாஹு தஆலா இந்த முக்கியமான விடயங்களை அல்லாஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டு நாங்கள் மனிதனை ஒரு சிறந்த அமைப்பிலே நாங்கள் படைத்திருக்கின்றோம். அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? அவனுடைய செயல்கள் மூலமாக ஒரு மோசமான நிலைக்கு செல்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுவதன் மூலமாக இந்த மனிதனுடைய நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை இந்த சூரா மிகவும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தொழுகையிலும் இந்த சூராவையும், சூரா அல் கத்ர், இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூராவையும் அதிகம் தொழுகையிலே நபி அவர்கள் ஓதுகின்ற வளமையை கொண்டதாக இருந்திருக்கின்றார்கள். பரா இப்னு ஆதிம் என்று சொல்லக்கூடிய சஹாபி கூறுகின்றார், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையிலே இந்த சூரத்து தீனையும் சூரத்துல் கத்ரையும் ஓதி தொழுவித்தார்கள். அவர்களை போன்று அழகாக ஓதக்கூடியவர்கள் நான் யாரையுமே கண்டதில்லை. நபி அவர்களை போன்று அழகான குரலிலே, அழகான அமைப்பிலே ஓதுகின்ற ஒருவரை நான் கண்டதில்லை என்பதாக பரா இப்னு ஆதிம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த சூரத்து தீன் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை, சூரத்துல் அஸ்ர் எவ்வாறு சுருக்கமான ஒரு தகவலை கூறுகின்றதோ அதே போன்று இந்த சூரத்து தீனும் ஒரு முக்கியமான தகவலை கூறிக்கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஜெய்தூன் பழம், அத்தி பழம், இதை அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி கூறுகின்றான். அந்த ஜெய்தூன் பழத்தையும் அதை கூறுவதன் மூலமாக
அந்த அங்கு அமைந்த அதிகமாக காணப்படுகின்ற அந்த பைத்துல் மக்தீஸ் அதனுடைய சிறப்பையும் இந்த விடயம் கூறுகின்றது என்பதை தப்சீர் உலமாக்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அதிலே இருக்கின்ற சிறப்பம்சங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த சூராயங்களை தூண்டுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய சூராக்களை படித்து பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.